வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. ஐயாவை பார்க்க பல்வேறு அன்பர்கள் பல்வேறு ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவர்களோட அறிமுகத்தை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா. என் பேர் ரமா. கார்கில் நகர் உன்னாவத் தெருவிலேருந்து வரேன். சரிங்கம்மா. நீங்கள் ஒங்காரக்குடியில் இருக்க எப்போலேருந்து வந்துட்டு இருக்கீங்கம்மா? ஒரே வருஷம் காலமாக தான் வரேன். ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. ஒங்காரக்குடியில் வர வர உங்களுக்கு எப்படிங்கம்மா இருக்குது? சந்தோஷமா இருக்கும் எனக்கு அங்கே வர்றது. சரிங்க. செஞ்சு என்னால் முடிஞ்ச தொண்டு செய்யறது சந்தோஷமா இருக்கும். சரிங்கம்மா. நீங்க ஐயாவை பார்த்தீங்களாங்கம்மா? ஐயாவை பார்த்தோம். ஐயாவை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி நீங்க எப்படிமா உணர்றீங்க? பெரும் சந்தோஷம் கிடைச்சிதுமா எனக்கு. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம் நாங்கள். எங்கள் கஷ்டமெல்லாம் அப்படி தீர்ந்த மாதிரி அவரை பார்த்ததில் பெரும் சந்தோஷம். சரிங்க. ஒங்காரக்குடியில் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு நேயர்களோட ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. சந்தோஷமாக இருக்கும். அதில் வர்றதுனால ஒன்றும் எனக்கு இல்லை, ஒரு மன திருப்தியாக இருக்கும். காலையில் என்னால் முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு சாயந்தரமாக போவோம் வீட்டுக்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களாங்கம்மா? எங்கள் சொந்தக்காரர் நிறைய பேர், என்ன நீ வீட்டுக்கே வர்றதில்லை, என்ன எங்கே போகிற, காலைல போகிற சாயங்காலம் வரேன்ட்டு, நீ எங்கே போகிற? நான் வந்து பெருக்கிற வேலை செய்கிறேம்மா, அப்பார்ட்மெண்ட்டு. அது 12 இருக்கும், 5 இருக்கும். ஆனால் நான் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே ஓடி வந்து செய்வேன். அதுக்கு சொல்லிடுவேன் எங்கள் சொந்தக்காருக்கு, நான் இது மாதிரி வேலை தொண்டில் செய்கிறேன், அதனால் என்னால் இப்போ வர முடியல, முக்கியமாக இருந்தால் சொல்லுங்கள் வரேன்னு சொல்லுவேன். சரிங்கம்மா. நீங்கள் வந்து சைவத்தை மேற்கொண்டுட்டு இருக்கீங்களாங்கம்மா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சுகர்மா, அதனால் எல்லாத்தையும் மறக்கிறது இந்த சாம்பார் ரசம் இதுதான். அப்படி அதிகமான போல அதிகமாக சாப்பிட்டுருந்தோம், இப்போ சாப்பிட்றது இல்லை. சரிங்கம்மா. நீங்களும் வெளியில் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஓங்காரக்குடியில் வர்றது நீங்கள் எப்படிங்கம்மா உணர்றீங்க? இது சொல்றேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வர்றதுனால, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. உங்களுடைய அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.